குரு பரம்பரைக்கு வணக்கம். நேர்களே, நமது சக்தி பீடம் சேனல் வாயிலாக மேலும் ஒரு ஜோதிட தலைப்பில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாவராய ஜோதிஷ பீடம், சிவன்மலை மற்றும் கோவை. நேர்களே, இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது துலாராசி நேயர்களுக்கான 2023 ஆண்டிற்கான புது வருட ஆண்டு பொது பலன்களை பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போது துலாராசி நேயர்களுக்கான பொது பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அவர்களுடைய கிரகநிலைகள் இந்த வருடம் முழுக்க எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கிரகநிலைகள்னு எடுத்துட்டிங்கன்னா முக்கியமான இம்பேக்டை கொடுக்கக்கூடியது 4 வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது மற்றும் குரு. இந்த சனி, ராகு, கேது, குரு துலாம்க்கு எந்தெந்த மாதிரி இடங்களில் அவங்க அமைஞ்சிருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஸோ அவங்களுடைய நிலைகளை பார்க்கலாம். துலா ராசிக்கு உங்களுடைய ராசியிலே கேது இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 4 இடமான சதுர்கேந்திரத்தில் சனி இருக்கார். இந்த வருடத்தோட தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 6 இடமான ருணரோக சத்ருஸ்தானம் மீனத்தில் குரு இருக்கார். 7 இடத்துல ராகு இருக்கார். ஸோ இந்த வருடத்திற்கு 4 வருட கிரகங்கள் இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்காங்க. இந்த வருடத்தின் தொடக்கம் அதாவது ஜனவரி 17, அதாவது வருஷம் தொடங்கி 17 நாளைக்குள்ளே சனி மாறுறாரு. சனி மகரத்திலிருந்து கும்பத்துக்கு 5 வீட்டுக்கு போயிடுறாரு. குரு பகவான் ஏப்ரலில் மாறுறாரு, ஏப்ரல் இறுதியில். அதற்கு அடுத்தபடியாக ராகுவும் கேதுவும் செப்டம்பர் மாதத்தில் மாறுறாங்க. ஸோ இந்த வருடம் முழுக்க கிரகநிலைகள் இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்குது. இந்த கிரகநிலைகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் எப்படி மாறுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான பலன்னு நம்ம சொல்லக்கூடியது துலாராசினியர்களுக்கு 4 இடமான சதுர் கேந்திரம், வீடு. துலாராசினியர்கள் கடந்த இந்த ஒரு வருடம் இந்த அமைப்பில் துலாராசி துலா லக்னத்தை சேர்ந்தவங்க வீடுகளில் ஏதாவது பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும். சனி வக்கரம் அடைந்து திருப்பி வக்கர நிவர்த்தி அடைந்து 4 இடத்துல சனி வந்துட்டு வலுவாக இருந்தாலும் சுப வலுவோடு இல்லை, சுபத்துவம்னு சொல்லக்கூடிய அந்த சுபத்துவம் இல்லை, சரிங்களா? ஸோ மகரத்தில் இருக்கிறத விட கும்பத்தில் சனியினுடைய வலு அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனம். நம்ம துலாராசினியர்களுக்கு இந்த 5 இடத்திற்கு சனியினுடைய பெயர்ச்சி, முதல்ல சனியோட பெயர்ச்சியை பார்த்துருவோம். 5 இடத்திற்கு சனியினுடைய பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சியானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னா பூர்வீக சொத்து, பூர்வீக உறவுகள், இந்த நம்ம தாத்தா பாட்டி வகையறாக்கள் இருக்கக்கூடிய உறவுகள் அல்லது அவங்களுடைய சொத்து அல்லது அந்த வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அல்லது ஒரு மாற்றம் ஏற்படும். தாத்தா பாட்டி இறந்து போய் சொத்து பிரிக்காமல் இருந்தால் துலாராசினியர்களுக்கு இப்போ பிரிஞ்சிடும். துலா லக்னத்திற்கும் இது பொருந்தும். தந்தை மற்றும் தாய் வழி உறவுகள்லேருந்து அவங்க அவங்க வழியிலேருந்து அவங்களுக்கு வர வேண்டிய அந்த காசு அவங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்போ வருது அப்படின்னா அதுக்கான டைம் இது தான். இது அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆகி அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு, அம்மா ரிட்டையர்மெண்ட் ஆகி அந்த பெனிஃபிட், இல்லை அப்பாவோ அம்மாவோ தவறிட்டாங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த அமௌண்ட், இந்த மாதிரி அமைப்புகள். சொத்து பிரிக்கக்கூடிய காலகட்டம் இது. ரொம்ப காலமாக பிரியாமல் இருக்குதுனாக்க பிரித்து அவங்கவுங்களுக்கு சேர வேண்டியது எழுதி வைக்கிற காலம். குழந்தைகளால் நல்ல முன்னேற்றம், குழந்தைகளின் வளர்ச்சியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் காலம். அதாவது உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன், இந்த மூளையை வைத்து உபயோகிக்கக்கூடிய பிஸ்னஸ், ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட்டு, கிரிப்டோ கரன்சியில் பணம் போடுறது, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், மார்க்கெட்டிங் கூட ஒரு வகையில், ஜோதிடம், கணித நிபுணர்கள், உயர்ந்த ரிசர்ச்சில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுது. யார், துலாராசியை சேர்ந்தவங்களுக்கு. இது தவிர இந்த காலகட்டத்தில் சனியினுடைய கடுமையான பார்வை உங்களுடைய ராசிக்கு 6 இடத்துலேருந்து இப்போ 7 இடத்துக்கு போகுது. 6 இடத்திற்கு, அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு 4 இடத்துல இருந்தப்போ உங்களுடைய 6 இடத்திற்கு சனி தன்னுடைய கடுமையான பார்வையை செலுத்திட்டு இருந்தார். எது, மீனம். அப்போது நீர் சம்மந்தப்பட்ட உடல் கோளாறுகள், உடம்புல வெயிட் போடுறது, கொஞ்சம் சிலருக்கெல்லாம் வந்துட்டு கட்டி, நீர் கட்டிகளால் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. உடம்பு சம்மந்தப்பட்ட யூட்ரஸ்ஸு, பித்தப்பை, இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளில் பிரச்சனை, இதெல்லாம் ஏற்பட்டுச்சு.
இப்போ அது எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். சரி, இது சனியினுடைய அமைப்பு. இன்னொன்று, சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு. மனைவி அல்லது கணவன் அவங்களுடைய நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஜாதகம் நல்லா இருந்து பொருத்தம்லாம் நல்லா இருந்துச்சுனாக்க அவங்க ஒரு முன்னேற்றம் அடைந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. சனியினுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ஜனன ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில் விழுது. துலாத்துக்கு லாபஸ்தானத்திற்கு சனியினுடைய பார்வை. சனி சுபத்துவம் பெற்று லாபம் அப்படின்ற இடத்த பார்க்குறாரு. ஸோ நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கும். சொத்து வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, நகை ஆடை அணிகலன்கள் சேர்க்கை, இது எல்லாமே போதுமான அளவுக்கு இருக்கும். அசையா சொத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, தன்னுடைய 10 பார்வையாக சனி உங்களுடைய ராசிக்கு 2 இடமான தனஸ்தானம் விருச்சிகத்தை பார்க்குறாரு. ஸோ தனஸ்தானத்திற்கு பூர்வ புண்ணியஸ்தான, அதாவது ஒரு பணபரஸ்தான அதிபதி பணபரஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இன்னொரு பணபரஸ்தானத்தை பார்க்கும்போது நிச்சயமாக ஸ்தானம் வலுவடையும். ஸோ பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுப்பார் துலராசி நேயர்களுக்கு. கண்டிப்பாக அதில் எந்த விதமான மாற்றமும் மாற்றுக்கருத்தும் இல்லை. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ராகு கேதுக்கள்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களுடைய ராசியை மிக கடுமையான அளவில் பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கேது உங்களுடைய ராசி அப்படின்ற இடத்துல இருக்கார். துலா லக்னத்துக்கும் இது பொருந்தும். மனக்குழப்பம், கணவன் அல்லது மனைவியால் பிரச்சனை, சிக்கல், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, பிரிவு, பார்ட்னர்ஷிப்னால பிரச்சனை, பார்ட்னரால் பிரச்சனை, பார்ட்னர்ஷிப் தொழிலையே மாற்றம், இது எல்லாமே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வருடம் 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த அமைப்புகள் இப்படி தான் இருக்குது. இருந்தாலும் ஏப்ரலுக்கு மேலே இந்த அமைப்புகள் பெருமளவு குறைஞ்சிரும். காரணம் என்னென்னா, தனஸ்தானம் வலுவடைகிறதும் லாபஸ்தானம் வலுவடைகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அப்படின்ற இடத்தை குரு பார்க்குறாரு. சார், குரு பார்க்குறது எப்படி சார் நல்லதாகும்? ஏன்னா துலாவுக்கு குரு வந்துட்டு கெடுதல் செய்யக்கூடிய கிரகமாச்சே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி கிடையாது. 2 உபஜயஸ்தானங்களுக்கு அதிபதி குரு, இயற்கை சுப கிரகம் குரு. குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. ஸோ தன்னுடைய ராசியில் ஒரு மிகப்பெரிய பாறாங்கல்ல வச்சு அழுத்திட்டு இருக்கக்கூடிய கேதுவை குரு தன்னுடைய பார்வையால் கட்டுப்படுத்துறார். ஸோ ரொம்ப காலமாக இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு, மனக்குழப்பம், இதெல்லாம் வெளில வந்துடும். கணவன் மனைவி பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ பயப்பட வேண்டியதில்லை. குருவின் பார்வையும் உங்களுடைய 7 இடத்துலேருந்து பார்க்கறதுனால பல துலராசி நேயர்களுக்கு, திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு கண்டிப்பாக இப்போ திருமண அமைப்புகள் ஏற்பட்டுடும். சுப குரு, மேஷத்தில் குரு சுபமாக தான் இருக்கார். அந்த சுப குரு வந்துட்டதுனால கண்டிப்பாக திருமண அமைப்புகள் நடத்தி கொடுத்துருவார். இருந்தாலும் ஏப்ரல்லிருந்து செப்டம்பர் வரைக்கும் ராகுவோடு சேர்ந்து குரு சண்டால யோகத்தை பெறுறதுனால அந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா கூட செப்டம்பருக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. செப்டம்பருக்கு முன்னாடி கல்யாணம் வேண்டாம். அப்போ ஏதாவது பிரச்சனைக்குள்ளே போயிட்டு கல்யாணம் தடைப்படும். இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கு. இதை தவிர பொதுவான அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு துலாராசிக்கு. இந்த கேதுன்ற ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கிறதுனால எல்லா நாட்களும் விநாயகரை வழிபடுவது ரொம்ப 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 நல்லது. விநாயகர் வழிபாடு, வெள்ளருக்கில் விநாயகர் வாங்கி வீட்டில் வச்சு வழிபடுறது, அல்லது வீட்டில் வெள்ளருக்கஞ்செடியை வைத்து அந்த வெள்ளருக்கஞ்செடிக்கு தண்ணீர் விட்டு வழிபடுவது. வீட்டிலனா வீட்டுக்குள்ளே இல்லை, எருக்கஞ்செடி வீட்டில் வைக்கக்கூடாது. அது தோட்டம், வீட்டுக்கு பக்கத்தில் காலி இடம் இருக்குது உங்களோடது அப்படின்னா அந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணலாம். சரிங்களா, வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது இருக்குஞ்செடி. ஸோ இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா வெள்ளருக்கு வேர் கூட வந்துட்டு நீங்கள் வீட்டில் கட்டி வைக்கலாம். அதுவும் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும். வெள்ளருக்கு ராஜவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமித்து. சரிங்களா, சரி. துறை ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா கல்வித்துறையில் இருக்கிற நேயர்களுக்கும் மிகச்சிறந்த அமைப்புகள். கல்வி நல்லாயிருக்கும், மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளில் வேலை செய்கிறவங்களுக்கும் நல்ல அமைப்புகள் ஏற்படும். காதல் திருமணத்திற்கான அமைப்புகள் நிச்சயமாக இப்போது ஒரு மாற்றத்தை ஏற்பட்டு ஒரு கலாட்டா கல்யாணம் மாதிரி போய் நடக்காதுன்னு இருந்த விஷயம் நடந்துடும். ஸோ காதல் திருமணத்திற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. காதல் பெரும்பாலான துலாராசி நேயர்களுக்கு நல்ல கைகூடும். கொஞ்சம் சமுதாயத்தில் உங்களோட பின்தங்கிய வகுப்பிலிருந்து ஒருத்தங்களை பார்த்து நீங்கள் காதலிப்பீங்க, அதுவும் நடக்கும். சரிங்களா, இதற்கு அடுத்தபடியாக பார்ட்னர்ஷிப் தொழில் நான் சொன்னேன். புது முயற்சிகளை பார்ட்னர்ஷிப் தொழிலில் பண்ண போகிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணணும். அதிகப்படியான காசு இன்வெஸ்ட் பண்ணும்போது மிகவும்
எச்சரிக்கையாக கரெக்டாக எழுத்துப்பூர்வமாக எழுதிக்கிட்டு அதை செய்யணும். கார்பரேட் மற்றும் அரசாங்கத் துறைகளில் வேலை செய்கிற நபர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும், சரிங்களா? ஏன்னா ஆறுக்குரியவன் ஆறில் நல்லா வலுவாக இருக்கார். சிலருக்கு அரசு வேலை கூட கிடைக்கலாம். இருந்தாலும் சூரியன் உங்களுடைய ராசியில் நீச்சம் பெறக்கூடிய கிரகம், அதனால் அரசு வேலைகளில் நீங்கள் கிடைக்கிறதுக்கு ஆரம்பத்தில் தடை தடங்கள் வந்து தான் பின்னாடி கிடைக்கும். இது ஒரு அமைப்பு. வெளிநாடு சார்ந்த வேலைவாய்ப்புகளுக்காகவோ படிப்புக்காகவோ போகக்கூடிய நேயர்களுக்கு வெளிநாட்டு அமைப்புகள் நிச்சயமாக நற்பலன்களை கொடுக்கும். ஏப்ரல் வரைக்கும் நல்லாயிருக்கு. ஏப்ரலுக்கு மேலே கொஞ்சம் டைம் எடுத்து போகிற மாதிரி வரும். செப்டம்பருக்கு மேலே திருப்பி அந்த டைம் வந்துடும். ஏன்னா செப்டம்பரில் கேது மாறுறாரு, பயிற்சி ஆயிடுறாரு, 12 இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ அப்போது திருப்பியும் வெளிநாடு போகிற அமைப்புகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இதே தவிர ஆரோக்கியம், சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள், மனக்குழப்பம், டென்ஷன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இதுக்கு முன்னாடி சனி 4 இடத்துல இருந்தப்போ இருந்தது. கேது உங்களுடைய ராசியிலேயே லக்னத்திலே இருக்கிறதுனாலையும் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே படிப்படிப்படியாக குறைஞ்சிடும். ஜனவரியில் ஒரு 50% குறையும், ஏப்ரலில் ஒரு 25% குறையும், செப்டம்பரில் முழுமையாக இல்லாமல் போயிடும். ஸோ ஆரோக்கியம் படிப்படியாக நல்ல வளர்ச்சி அடையும். மற்ற எல்லா அமைப்புகளும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குது. அரசியல் சார்ந்த உயர் பதவிகளை எதிர்பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகளோ அல்லது அரசாங்க அதிகாரிகளோ இந்த காலகட்டத்தில் சூரியனுக்கு பரிகாரம் செய்து அந்த பலன்களை அடையலாம். மற்றபடி எல்லா அமைப்புகளும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. ஏப்ரலுக்கு மேலே கேதுவினுடைய ராகுவினுடைய எஃபெக்ட்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கவங்க எந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கிறா இருந்தாலும் ஏப்ரலுக்கு மேலே எடுங்க. இந்த காலகட்டத்தில் விநாயகரை வழிபடுவது தவிர வெள்ளருக்கினால் விநாயகர் சிலை செய்து வழிபடுவது அது இல்லாமல் லக்ஷ்மி தாயார், பெருமாள் கூட இருக்கிற லக்ஷ்மி தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. இது ரெண்டையும் செஞ்சிங்கனாவே போதும், உங்களுக்கான பரிகாரம் இதுதான். இந்த வருடம் உங்களுக்கு 6, 15, 24 எண்கள் ராசியானதாக இருக்கும். அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசை. ராசியான நிறம் வெள்ளை மற்றும் இந்த ஸ்பார்க்லிங் ஒயிட்னு சொல்லுவாங்கள்ல, பளிச்சிடும் வெள்ளை, நட்சத்திரம் மின்னுதில்லை, அந்த மாதிரி அந்த வைரம் போன்ற வெண்மை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கிளிட்டரிங் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை ஜிக்னா கலர்னு சொல்லுவாங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஓரளவுக்கு தசபுக்திகள் சப்போர்ட்டாக இருந்தால் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல திசை நடக்குதா, எப்படி இருக்குது, என்ன பலன்கள் கிடைக்குன்றதை பார்க்கணும்னா துல்லியமாக ஜாதகங்களை கணித்து பலன் பெற ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராக ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.